சீன நிறுவனம் ஒன்றின் தலைவருக்கு அவசர கடிதம் எழுதிய இலங்கை ஜனாதிபதி கோட்டபாய. தமிழ் மொழியின் தாயகம் இந்தியா, பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம். கடும் நிதி நெருக்கடி, மீண்டும் பாரிய கடன் தொகையை பெற அரசாங்கம் தீவிர முயற்சி. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் விரைவில் விடுதலை. யாழில் மருத்துவ பீட மாணவியொருவர் சடலமாக மீட்பு. 43 ஸ்மார்ட் போன்களுக்கு வாட்ஸ்அப் இனி இயங்காது, முழுமையான விவரங்களை வெளியிட்ட வாட்ஸ்அப் நிறுவனம். விடுதலை புலிகளுடன் ஆரம்பத்தில் மோதியவர்களே தற்போது குழப்புகின்றனர், அம்பலப்படுத்திய சாணக்கியன். கொழும்பில் மக்களிடையே சுனாமி அச்சம், வீடுகளை விட்டு வெளியேறிய மக்கள், போலீசார் விடுத்துள்ள அவசர அறிவிப்பு. வடக்கில் புதிதாக 6 மின்தகன மயானங்களுக்கு அனுமதி. ஜாலில் நேற்று 199 பேருக்கு தொற்றுறுதி, 15,000 கடந்த தொற்றாளர்கள். 2 வேளை சாப்பிட்டு மக்கள் அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும், ஜெகத்குமார தெரிவிப்பு. மீண்டும் சமையல் எரிவாயுவின் விலையை அதிகரிக்க வேண்டிய நிலை. G20 சர்வமத மாநாட்டில் இன்று சிறப்புரையாற்றவுள்ள பிரதமர் மஹிந்த ராஜபக்ச. வடக்கில் மூடப்பட்ட சுவிட்சர்லாந்து தூதரகத்தை மீண்டும் திறவுங்கள், வடக்கு கிழக்கு ஆஜர் மன்றம் கோரிக்கை. மீள திறக்கப்படும் பாடசாலைகள், கோட்டபாய வழங்கியுள்ள அறிவுறுத்தல். 12 வயதுக்கும் மேற்பட்ட சிறுவர்களுக்கு 3 கட்டங்களாக தடுப்பூசி வழங்க திட்டம். தனிமைப்படுத்தல் சட்ட விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் 669 பேர் கைது. உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்ட அல்கொய்தா தலைவர் உயிருடன், நேற்று வெளியிட்ட காணொளியால் உலக நாடுகள் பதற்றம். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களுக்கு தீர்வொன்றை வழங்குவது தொடர்பில் ஆராயப்பட்டு வருவதாகவும், பயங்கரவாத தடை சட்டத்தின் சில சரத்துக்களை சீரமைப்பதற்காக தேசிய பாதுகாப்பு சபையினால் நியமிக்கப்பட்ட குழுவே இது குறித்து ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக வழக்கு தாக்கல் செய்யாது தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் தொடர்பில் ஆராய்ந்து உரிய சிபாரசுகளை முன்வைக்க எதிர்பார்த்துள்ளதாக அக்குழு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அக்குழுவின் தலைவர் முன்னாள் பிரதம நீதியரசர் அசோக டி சில்வா கருத்து வெளியிட்டுள்ளார். நாட்டிலுள்ள சிறைகளில் சுமார் 400 பேர் வரையில் இவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் எனவும், அவர்கள் தொடர்பான குற்றச்சாட்டு ஆவணங்களை நாளைய தினம் சமர்ப்பிக்குமாறு சட்டமாதிபர் திணைக்களத்திடம் கோரியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே உள்நாட்டு யுத்தத்தின் போது இடம்பெற்ற தாக்குதல் மற்றும் யுத்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பிலான கைது செய்யப்பட்டவர்களே இவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த சந்தேக நபர்களை நிபந்தனைகளின் அடிப்படையில் விடுதலை செய்ய ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் இயங்கி வந்த பின்னர் தற்காலிகமாக மூடப்பட்ட சுவிட்சர்லாந்து தூதரக அலுவலகத்தை மீண்டும் திறக்க ஆவண செய்யுமாறு இலங்கையின் சுவிட்சர்லாந்து தூதுவரிடம் வடக்கு கிழக்கு ஆஜர் மன்றம் கோரிக்கை விடுத்துள்ளது. யாழ்ப்பாணம், திருகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் மன்னார்மறை மாவட்டங்களின் ஆயர்கள் கையொப்பமிட்டு இலங்கையின் சுவிட்சர்லாந்து தூதருக்கு அனுப்பிய கடிதத்தில் மேற்படி வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. யுத்தம் முடிவுக்கு வந்து 12 ஆண்டுகள் நிறைவுற்ற போதும் பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியுள்ள வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் சர்வதேச நிறுவனங்கள், மனித உரிமை கண்காணிப்பாளர்கள், இராஜதந்திர அதிகாரிகள் பிரசன்னம் மிகவும் அவசியமாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் சுவிட்சர்லாந்து தூதரகத்தினுடைய அலுவலகத்தின் பிரசன்னம் மிகவும் முக்கியமானது என்பதை ஆஜர் மன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. அதேவேளை கடந்த காலங்களில் சுவிஸ் அலுவலகத்தின் பன்முகப்படுத்தப்பட்ட பணிகளினால் இலங்கை நாடும் குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்களும் அடைந்த நன்மைகளுக்காக இந்த கடிதத்தில் நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கையை தமது பூர்வீகமாக கொண்டு தற்போது சுவிஸ் பிரஜைகளாக இருக்கின்றவர்களின் குடும்ப அங்கத்தவர்கள் பலர் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் வாழ்கின்ற நிலையில் அவர்களது சமூக, கலாச்சார, பொருளாதார தேவைகளை கண்காணிக்க யாழ்ப்பாணத்தில் திறக்கப்படும் சுவிஸ் தூதரக அலுவலகம் மிகவும் உறுதுணையாக அமையும் என குறிப்பிட்ட வடக்கு கிழக்கு ஆஜர் மன்றம் இவற்றை கருத்தில் கொண்டு இவ்வலுவலகத்தை யாழ்ப்பாணத்தில் விரைவில் மீள திறக்க
உரிய நடவடிக்கைகள் எடுக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளது. நாடு பூராகவும் உள்ள சகல பாடசாலைகளையும் திறப்பதற்கான வழிகாட்டுதல் அறிக்கையை தயாரித்து நாளைய தினம் கையளிக்குமாறு ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச சுகாதார அமைச்சுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். இதன்படி எதிர்வரும் நவம்பர் மாதத்துக்குள் இவ்வாறு பாடசாலைகளை திறப்பதற்கு ஏற்பாடுகளை செய்யுமாறு ஜனாதிபதி இதன்போது பணிப்புரை விடுத்துள்ளார். ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் ஆட்சியில் நிறைவேற்று அதிகார முறைமையின் கீழ் அடக்குமுறைகள் இடம்பெற மாட்டாது என மக்களுக்கு குறைந்த விலையில் உணவுப் பொருட்களை விநியோகிப்பதற்காக அவசர கால விதிமுறைகள் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதே தவிர அடக்குமுறைகளுக்காக அல்ல என நெடுஞ்சாலைகள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் ஆட்சியில் நிறைவேற்று அதிகார முறைமையின் கீழ் அடக்குமுறைகள் ஒருபோதும் இடம்பெற மாட்டாது. கோவிட் தொற்று நிலைமையை பயன்படுத்தி கொண்டு சில வர்த்தகர்கள் அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்வதை கட்டுப்படுத்துவதற்காகவே அவசர கால விதிமுறைகள் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது எனவும், மக்களுக்கு குறைந்த விலையில் உணவுப் பொருட்களை விநியோகிப்பதற்காக அவசர கால விதிமுறைகள் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதே தவிர அடக்குமுறைகளுக்காக இல்லை எனவும், குறைந்த விலையில் பொருட்களை கொள்வனவு செய்யும் ஜுகத்தை உருவாக்குவதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்தாலி பொலக்னோவில் இன்று இடம்பெறுகின்ற G20 சர்வமத மாநாட்டின் ஆரம்ப நிகழ்வில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச சிறப்புரையாற்றவுள்ளார். G20 சர்வமத மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இத்தாலிக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மஹிந்த ராஜபக்ச உட்பட இலங்கை தூதுக்குழுவினர் வெள்ளிக்கிழமை பிற்பகல் அந்நாட்டின் பொலக்னோ குக்லியெல்மா மார்கோனி விமான நிலையத்தை சென்றடைந்தனர். அதனைத் தொடர்ந்து பிரதமர் உட்பட தூதுக்குழுவினரை இத்தாலியின் அரசு அதிகாரிகள் மற்றும் இத்தாலிக்கான இலங்கை தூதுவர் அலுவலகத்தின் அதிகாரிகள் ஆகியோர் வரவேற்றனர். G20 சர்வமத மாநாடு செப்டம்பர் 12 பொலக்னோவில் ஆரம்பமாகியுள்ளது. மாநாட்டின் ஆரம்ப நிகழ்வில் தலைமை உரையாற்றுமாறு கிடைத்த அழைப்பொன்றுக்கு அமையவே பிரதமர் அவ்விஜயத்தினை மேற்கொண்டார். கலாச்சாரங்களுக்கிடையே சமாதானம், மதங்களுக்கிடையே புரிதல் என்னும் துணிப்பொருளில் இம்முறை மாநாடு இடம்பெறவுள்ளது. இந்த விஜயத்தின் போது பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ராஜதந்திர சந்திப்புகளிலும் கலந்து கொள்ளவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த ராஜதந்திர சந்திப்பின் போது இத்தாலி ஜனாதிபதி மரியோ டிராகி, ஐரோப்பிய பாராளுமன்றத்தின் தலைவர் டேவிட் சசோலி மற்றும் ஸ்லோவேனியா ஜனாதிபதி பொருட் பஹோர் ஆகியோரையும் சந்திக்கவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 43 வகையான ஸ்மார்ட் போன்களுக்கு வாட்ஸ்அப் சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. உலகின் அதிகளவான ஸ்மார்ட் போன் பாவனையாளர்கள் வாட்ஸ்அப் செயலியை பயன்படுத்தி வருகின்ற நிலையில், அந்த வகையில் வாட்ஸ்அப் நிறுவனம் கடந்த சில மாதங்களாக புதிய பல அம்சங்களை அறிமுகப்படுத்தியது. இருப்பினும் எதிர்வரும் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் அதிக எண்ணிக்கையிலான ஸ்மார்ட் போன் மாடல்களுக்கு அதன் செயற்பாட்டை நிறுத்துவதாக வாட்ஸ்அப் நிறுவனம் அறிவித்துள்ளது. பெரும்பாலும் பழைய மாடல்கள் கொண்ட ஸ்மார்ட் போனுக்கு இது பாரியளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக ஆப்பிள், சாம்சங், குவாவே, சோனி, லினோவா போன்ற மாடல்களின் பழைய வகையான ஸ்மார்ட் போன்கள் மாடல்களுக்கு தடை விதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவியொருவர் அவரது வீட்டில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக சுன்னாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மருத்துவ பீடத்தைச் சேர்ந்த சாருகா என்ற 1ஆம் ஆண்டு மாணவியொருவர் நேற்று மாலை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கற்றல் சுமை காரணமாக அவர் உயிரிழந்திருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்ற போதிலும், அவருடைய மரணத்துக்கான காரணம் இதுவரை உறுதியாக தெரிவிக்கப்படவில்லை. சுன்னாகத்தினைச் சேர்ந்த குறித்த மாணவி உடுபில் மகளிர் கல்லூரியில் முதன்மையான மாணவியாக திகழ்ந்துள்ளார். குறித்த கல்லூரியில் 10 ஆண்டுகளுக்கு பின்னர் மருத்துவத்துறைக்கு தெரிவாகி பாடசாலைக்கு பெருமை தேடி தந்தவர் என்றும், அண்மையில் வெளியாகிய பல்கலைக்கழக பரீட்சை முடிவுகளிலும் நிறைவான புள்ளிகளை பெற்றிருந்தார் எனவும் நெருக்கமான மருத்துவ பீட மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சுன்னாக போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழரசு கட்சியானது ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை மக்களுக்கான சேவையை மட்டுமே நோக்கமாக கொண்டு செயற்பட்டு வருகின்றது. அவ்வாறு இருக்கையில் தற்போது ஐக்கிய நாடுகள் சபையில் இடம்பெறப் போகின்ற கூட்டத்தொடர் தொடர்பில் தமிழரசு கட்சியிலிருந்து இன்னொரு கடிதம் அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்ற விடயத்தில் தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் எவரும் சம்பந்தப்பட்டிருக்கவில்லை என சாணக்கியன் தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்த நேர்காணலில் அவர் இது தொடர்பாக தெரிவித்துள்ளார்.
மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட 9 பேரின் கையொப்பத்துடன் அடங்கிய கடிதம் ஒன்று தமிழரசு கட்சியிலிருந்து இரண்டாவதாக வெளியிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்ட கடிதத்தை நான் பார்வையிட்டதாகவும் அக்கடிதத்தை பார்வையிட்ட போது தனக்கு சிரிப்பு ஏற்பட்டது என தெரிவித்துள்ளார். அக்கடிதம் சிறுபிள்ளைத்தனமாக காணப்படுகின்றது எனவும் அதில் உள்ளடங்கியுள்ள விடயங்கள் வேடிக்கையானது என தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரை சம்பந்தன் தலைவராக அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். இன்று வரை அவர் தலைவராக செயற்படுகின்றார். சம்பந்தனுடைய கையொப்பத்துக்கு மதிப்பு ஒன்று இருக்கின்றது எனவும் அவர் நீண்ட காலமாக ஐக்கிய நாடுகள் சபை ஒவ்வொரு அமர்வுகளின் போதும் தம்முடைய நிலைப்பாடுகள் இங்குள்ள நிலவரங்கள் தொடர்பாக கடிதம் அனுப்புவது வல்லமை, எனவே அவருடைய கடிதத்துக்கு மதிப்பு காணப்படுகின்றது. அதேபோல் தமிழரசு கட்சியும் நீண்ட காலமாக மக்கள் நலன் சார்ந்து செயற்படுகின்றது. இங்கு கூட்டாள் பங்காளி கட்சிகளாக இருக்கின்றவர்களுக்கு ஏதேனும் எதிர்காலத்தில் தேவை பாடுகள் காணப்படலாம், அவர்களுக்கும் ஆசைகள் இருக்கும் என தெரிவித்துள்ளார். பதவியினை பெற்றுக்கொள்வதற்கும் மக்கள் மத்தியில் தம்முடைய இருப்பை நிலைநாட்டுவதற்குமான தேவைப்பாடுகள் அவர்களுக்கு காணப்படும். எனவே அது தொடர்பாக அவர்கள் தங்களை பிரபலப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் சில வேளைகளில் ஈடுபட முயற்சிக்கலாம். அது அவர்களின் ஆசை, அதை தவறென்று சொல்ல மாட்டேன் என தெரிவித்துள்ளார். ஆனால் தமிழரசு கட்சி அன்றிலிருந்து இன்று வரை மக்கள் நலனுக்காகவே செயற்பட்டு வருகின்றது. ஆனால் கூட்டாளி கட்சிகள் ஆரம்பத்தில் விடுதலை புலிகளுக்கு எதிராகவும் போராடியவர்கள், அவர்களும் ஆயுதமேந்தி போராட்டங்களை மேற்கொண்டவர்கள். ஆனால் இன்று அவர்கள் தெரிவிக்கும் கருத்து வேடிக்கையாக காணப்படுகின்றது என தெரிவித்துள்ளார். இந்த இரண்டாவது கடிதத்தில் தங்களுடைய கையொப்பங்களை தாங்கள் ஒருபோதும் இடம் இல்லை என பாராளுமன்ற உறுப்பினர்கள் தனக்கு தெரிவித்ததாக அவர் தெரிவித்துள்ளார். தங்களுடைய கையொப்பம் இதில் எவ்வாறு வந்தது என தங்களுக்கு தெரியவில்லை என அவர்கள் தெரிவித்ததாகவும் கட்சி என்ற அடிப்படையில் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு இது எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டது, ஆறால் மேற்கொள்ளப்பட்டது, இங்கு உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பானது எவ்வளவு காலமாக செயற்படுகின்றது, எந்த நோக்கத்துடன் செயற்படுகின்றது என்பது தொடர்பாக விரிவாக ஆராயப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். ஜாழ் மாவட்டத்தில் மேலும் 199 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக ஜாழ் மாவட்ட செயலகம் மற்றும் சுகாதாரத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றது. இதன்படி PCR பரிசோதனையில் 67 பேருக்கும் ஆன்டிஜென் பரிசோதனையில் 132 பேருக்கும் தொற்றுறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த நிலையில் மாவட்டத்தில் தொற்றுக்குள்ளானோர் எண்ணிக்கை 15,037 அதிகரித்துள்ளது. இதேவேளை மாவட்டத்தின் நிலைமை தொடர்ந்தும் அபாயகரமானதாக காணப்படுவதால் மக்கள் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என மாவட்ட செயலாளர் மகேசன் தெரிவித்துள்ளார். இரண்டு வேளை சாப்பிட்டு மக்கள் அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும் என ஆளும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத்குமார் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாடு பாரிய பொருளாதார பிரச்சனையை எதிர்நோக்கியுள்ளது. சில சந்தர்ப்பங்களில் 3 வேளை சாப்பிட மக்கள் 2 வேளை சாப்பிட்டு அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும் எனவும் நாம் நேரில் சம்பளங்களை கொடுத்து அர்ப்பணிப்பு செய்துள்ளோம். 2,000 ரூபாய் கொடுப்பனவு போதுமானது அல்ல என்பது எமக்கு தெரியும். அரசாங்கத்திடம் இருந்தால் 2,000 இல்லை 20,000 வழங்குவோம். எனினும் தற்போது பாரிய நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு 2 வேளை உணவு உட்கொண்டு மக்கள் செய்யும் அர்ப்பணிப்பு எதிர்கால தலைமுறையின் வளர்ச்சிக்கு உதவியாக அமையும் என தெரிவித்துள்ளார். நாட்டின் வருமானம் இல்லாது போனால் அரசாங்கத்தினால் எதையும் செய்ய முடியாது. மக்கள் எதிர்பார்த்த எல்லா விடயங்களையும் செய்ய முடியாமைக்காக நாம் வருந்துகின்றோம் எனவும் நாம் அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதன் மூலம் முன்னோக்கி செல்ல முடியும் என கருதுவதாகவும் எதிர்க்கட்சி உள்ளாடைகளை பிடித்து கொண்டு கூச்சலிடுவதாகவும் அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில் எதனையும் செய்யவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத்குமார் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் புதிதாக 6 மின்தகன மயானங்களை ஸ்தாபிப்பதற்கு வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் அனுமதி வழங்கியுள்ளார். வடக்கு மாகாணத்தில் ஜாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா ஆகிய பகுதிகளில் மாத்திரமே 2 தகன மயானங்கள் தற்போது காணப்படுகின்றது. இந்த நிலையில் புதிதாக வடமாகாணத்தில் மேலும் சில மின்தகன மயானங்களை ஸ்தாபிக்க அனுமதி வழங்குமாறு உள்ளூராட்சி சபைகள் கோரிக்கை விடுத்திருந்தது. இதற்கமைய புதிதாக 6 தகன மயானங்களை அமைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார் மற்றும் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் புதிய மின்தகன மயானங்கள் அமைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பில் சில கரையோர பகுதிகளில் மக்கள் மத்தியில் சுனாமி அச்சம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கொழும்பு முதல் காளி ஹம்பாந்தோட்டை ஊடான புத்துவில் கரையான கரையோர பகுதிகளில் கடல் அலையின் சீற்றம் சற்று அதிகரித்து காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதன்படி கடல் அலை சுமார் 2 முதல் 2.5 மீட்டர் வரை உயரக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு சீற்றம் பெறும் கடல் அலையானது கரைக்குள் வரக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் தெரிவித்திருந்தது. கடல்சார் தொழில்களில் ஈடுபடுவோர் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது.
எனினும் அங்குலானை பகுதியில் சுனாமி ஏற்பட்டுள்ளதாக பரவி வரும் செய்தி உண்மைக்கு புறம்பானது என அங்குலானை போலீசார் தெரிவித்துள்ளனர். கடல் சற்று சீற்றம் அதிகரித்து காணப்படும் என தமக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். எனினும் சுனாமி ஏற்படும் என தெரிவிக்கப்படும் செய்தி போலியானது எனவும் போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர். கடல் சீற்றம் அதிகரித்துள்ள நிலையில் சுனாமி ஏற்படுவதாக வதந்திகள் பரவி வருகின்ற நிலையிலே போலீசார் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் மீண்டும் சமையல் எரிவாயுவின் விலையை அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக லாப் எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. கடந்த நாட்களில் எரிவாயுவின் விலை அதிகரிக்கப்பட்ட பின்னரும் சந்தையில் எரிவாயுக்கான தட்டுப்பாடு நிலவுவதாக நுகர்வோர் குற்றம் சாட்டி வருகின்றனர். டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் வீழ்ச்சி மற்றும் சர்வதேச சந்தையின் எரிவாயுவின் விலை அதிகரிப்பு என்பனவற்றின் காரணமாக நாட்டில் எரிவாயுவின் விலையை அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக லாப் எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் WKH பேகப்படி தெரிவித்துள்ளார். அதேவேளை வணிக வங்கிகளினால் எரிவாயுவை பெற்றுக்கொள்வதற்கான கடன் விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டுள்ளமையினால் தற்போது எரிவாயு தட்டுப்பாடு நிலவுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சீனாவின் சைனோபாம் நிறுவனமானது இலங்கையிலும் அதன் தடுப்பூசி தயாரிப்பு தொழிற்சாலை ஒன்றை நிறுவுவதற்கு அவதானம் செலுத்தியுள்ளது. சீனாவின் சைனோபாம் நிறுவனத்தின் தலைவர் லியூ ஜிங்சன் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் மற்றும் சீனாவுக்கான இலங்கை தூதுவர் கலாநிதி பாலிக கோகன் ஆகியோருக்கிடையே இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இது அவதானம் செலுத்தப்பட்டது. இலங்கை மக்களுக்காக சைனோபாம் நிறுவனம் தொடர்ந்து தடுப்பூசி வழங்கி வருவதற்கு நன்றி தெரிவித்து ஜனாதிபதி வழங்கிய கடிதத்தையும் தூதுவர் இதன்போது சைனோபாம் நிறுவன தலைவருக்கு வழங்கியுள்ளார். இந்நிகழ்வில் கருத்து வெளியிட்ட சைனோபாம் நிறுவன தலைவர் சைனோபாம் நிறுவனம் இலங்கைக்கு தொடர்ந்தும் தடுப்பூசிகளை வழங்கும் என தெரிவித்தார். மேலும் சைனோபாம் தடுப்பூசியானது 100 மேற்பட்ட நாடுகளுக்கு விநியோகிக்கப்படுவதாகவும் 50 மேற்பட்ட அரச தலைவர்கள் சைனோபாம் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். சைனோபாம் தடுப்பூசி பெற்றவர்களுக்கு எவ்விதமான பாதகமான விளைவுகளும் இல்லை என அதன் தலைவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகின் மிக பழமையான மொழியான தமிழ் மொழியின் தாயகம் என்ற பெருமையை இந்தியா பெற்றுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மகாகவி பாரதியாரின் 100 நினைவு தினம் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது. இதையொட்டி பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் சிறப்பு வாய்ந்த சுப்பிரமணிய பாரதியின் 100 நினைவு தினத்தில் அஞ்சலி செலுத்துவதாகவும் இந்த நினைவு தினத்தில் அவரது பெரும் புலமை நாட்டுக்கு ஆற்றிய பன்முக பங்களிப்பை நினைவில் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். சமூக நீதி, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் மீதான நன்னெறிகளை நினைவில் கொள்வோம் என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். இன்று சுப்பிரமணிய பாரதியின் 100 நினைவு நாளில் அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக காசியின் பனராஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் உள்ள தமிழுக்கான சுப்பிரமணிய பாரதி அமர்வு நிறுவப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எதிர்கொண்டுள்ள பாரிய கடன் பிரச்சினையை தீர்ப்பதற்காக 250 அமெரிக்க டாலர்களை சர்வதேச சந்தையில் இருந்து கடனாக பெற அரசாங்கம் முயற்சி செய்வதாக தெரிவிக்கப்படுகின்றது. எரிசக்தி அமைச்சு இதற்கான பேச்சுக்களை ஆரம்பித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஹன்செப்ட் குளோபல் என்ற நிதி நிறுவனத்தினூடாக இந்த பெருந்தொகை கடனை பெறவுள்ளதாக இதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2 நிவாரண காலத்துடன் சேர்த்து இந்த கடன் தொகை 12 என்ற அடிப்படையில் மீள செலுத்த ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டுள்ளது. 3% வருட வட்டி இதற்காக விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. 12 மேற்பட்ட சிறுவர்களுக்காக தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டம் 3 மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுவர் நோய் நிபுணர்களின் நிறுவனத்தின் உறுப்பினர் வைத்திய நிபுணர் RM சுரண்ண பெரேரா இதனை தெரிவித்துள்ளார். இதன் முதற்கட்டமாக 40 நோய்கள் கொண்ட சிறுவர்களுக்கு தடுப்பூசி வழங்கப்படவுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன்படி செப்டம்பர் மாத இறுதியிலிருந்து அவர்களுக்கான தடுப்பூசி வழங்கப்படவுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சிறுவர்களுக்காக பைச தடுப்பூசியை மாத்திரம் பெற்றுக் கொடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். தனிமைப்படுத்தல் சட்ட விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் கடந்த 24 மணித்தியாலங்களில் 669 கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 38 வாகனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தனிமைப்படுத்தல் சட்ட விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் இதுவரை கைது செய்யப்பட்டோரின் எண்ணிக்கை 69,957 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்படும் அல் ஹைதா தலைவர் அய்மான் அல் ஜவாஹிரி
9/11 தாக்குதலின் 20வது ஆண்டு நிறைவு தொடர்பில் சனிக்கிழமை வெளியிடப்பட்ட ஒரு புதிய காணொளி பதிவில் தோன்றியுள்ளார். அல் கைதாவின் பிரபல தலைவர் ஒசாமா பின் லேடனின் வாரிசான ஐமான் அல் ஜவாஹரி 2020 இராணுவத்தினர் நடத்திய ஒரு தாக்குதலில் உயிரிழந்தார் என ஊடகங்கள் செய்தி வெளியிட்டது. இந்த நிலையில் அல் கொய்தா பயங்கரவாத குழுவின் தலைவர் ஐமான் அல் ஜவாஹிரி 9/11 தாக்குதலின் 20வது ஆண்டு விழாவினை முன்னிட்டு சனிக்கிழமை வெளியிடப்பட்ட ஒரு காணொளியில் தோன்றியுள்ளார் என இஸ்லாமிய தீவிரவாத குழுக்களின் இணையதள செயல்பாட்டை கண்காணிக்கும் SITE புலனாய்வு குழு தெரிவித்துள்ளது. எனினும் 60 நிமிடம் கொண்ட அந்த காணொளி காட்சிகள் சமீபத்தவை என்பதற்கு தொடர்பில் தற்சமயம் சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக புலனாய்வு குழு தெரிவித்துள்ளது. காரணம், அவர் தலிபான்களின் ஆப்கானிஸ்தான் வெற்றியை பற்றி அந்த காணொளியில் குறிப்பிடப்படவில்லை எனவும், ஆயினும் கூட இந்த ஆண்டு ஜனவரி மாதம் சிரியாவில் அல் கொய்தாவுடன் தொடர்புடைய கிராஸ் அல்டீன் குழு நடத்திய ஜெருசலேம் யூதமயமாக்கல் மற்றும் ரஷ்ய இராணுவ தளத்தின் மீதான தாக்குதல் பற்றியே அல் ஜவாஹிரி பேசியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த காணொளியில் சந்தேகம் எழுந்துள்ளதாக புலனாய்வு குழு தெரிவித்துள்ளது.